தென்னிந்திய சினிமா உலகில் மிக பிரபலமான நடிகராக இருந்தவர் சரத்பாபு. இவர் 1977 ஆண்டு வெளிவந்த பட்டினப்பிரவேசம் என்ற படத்தின் மூலம்தான் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து இவர் பல படங்களில் நடித்திருக்கிறார். மேலும் இவர் படங்களில் ஹீரோவாக மட்டுமில்லாமல் வில்லன், குணச்சித்திரம் போன்ற பல வேடங்களில் நடித்திருக்கிறார். சரத்பாபு 1951 ஆண்டு ஜூலை 31 ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீகாகுளம் மாவட்டம் அமுதவலசாவில் பிறந்தார். இவரின் இன்னொரு பெயர் ஸ்தயம் பாபு தீட்சித். இவரின் தந்தை ஒரு ஹோட்டல் தொழிலாளி. இதனால் தன்னுடைய மகனும் இந்த தொழிலில் வர வேண்டும் என்று விரும்பியவர். ஆனால் சரத்பாபுவிற்கோ ஒரு போலீஸ் அதிகாரியாக ஆக வேண்டும் என்பது கனவு. ஆனால் இதற்கு மாறாக சரத்பாபு நடிப்பை தன்னுடைய தொழிலாக தேர்ந்தெடுக்க நேர்ந்தது. இவர் தனது 22 வயதில் தெலுங்கு நடிகை ரமா பிரபாவை திருமணம் செய்து கொண்டார். சில வருடங்களில் அவரை விவாகரத்து செய்த சரத்பாபு பின்னர் மூத்த வில்லன் நடிகரான எம்என் நம்பியாரின் மகளான ஸ்னேகா நம்பியாரை மே 28, 1990 திருமணம் செய்து கொண்டார். இவர்கள் 20 வருடங்களுக்கு மேலாக ஒன்றாக வாழ்ந்த பின்னர் 2011 சட்டப்பூர்வமாக பிரிந்தனர். இவ்வாறாக இந்த 2 திருமணங்களுமே தோல்வியில் முடிந்தது. மேலும் சரத்பாபுவிற்கு மகன் மகள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பி லெலின் இயக்கத்தில் இளையராஜா இசையில் ஜெயலலிதாவுடன் சரத்பாபு நடித்த நதியை தேடி வந்த கடல் திரைப்படம் 1980 ஜனவரி 14 பொங்கலுக்கு வெளியானது. இதுதான் ஜெயலலிதா நடித்த கடைசி படம். மேலும் சரத்பாபு தமிழ் மொழியில் மட்டுமில்லாமல் தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பிறமொழி படங்களில் நடித்திருக்கிறார். கடைசியாக இவர் தமிழில் வசந்தமுல்லை என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார். அதற்கு பின் இவர் சின்னத்திரை சீரியலில் நடித்தார். இப்படி இவர் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கும் மேலாக 200 திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே சரத்பாபுவின் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது. இவருடைய சிறுநீரகம், கல்லீரல், நுரையீரல் என உடல் உறுப்புகள் நோய் அலர்ஜியால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தற்போது இவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.